ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெதரிங் கோர்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃப்ளோரிங்காக இருக்கட்டும், இது மாதிரி ரெக்டாங்குலரோ இல்லை ஸ்கொயராக வந்து லைன் ப்ரொவைட் பண்ணிப்பாங்க, அது என்ன ரீசனுக்காக ஒரு ப்ரொவைட் பண்ணுறாங்க தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி என்ன ரீசனுக்காக வந்து லைன் ப்ரொவைட் பண்ணுறாங்க, வெதரிங் கோர்ஸாக இருக்கட்டும் அது ஃப்ளோரிங்காக இருக்கட்டும், இதை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வெதரிங் கோர்ஸு. இதில் வந்து பார்த்தப்போ வந்து ரெயின் வந்து ஃபாலோ ஆகிருந்துச்சு, அந்த மாதிரி டைமில் தான் இது வீடு எடுத்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து அந்த வழியாகவே போயிட்டு சீக்கிரமாக வந்து வடிஞ்சிடும், சரிங்களா, டிஸ்சார்ஜ் ஆகிடும், சரிங்களா. அந்த ஒரு ரீசன் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் வந்து மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால், கிராக் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் இது பண்ணுறாங்க. கிராக் வந்து கண்ட இடத்துல போகாது. இப்போ ஒரு பாக்ஸ் இருக்குன்னா அந்த பாக்ஸில் ஒரே இதுவாகிடும். இப்போ ஒரு ஸ்கொயராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு லென்த் எவ்வளோ, பிரெத் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, இந்த ஈஸியாக இந்த ஹால் வந்து இந்த ஓப்பன் ஹால் இருக்கு இல்லையா, இது வந்து எவ்வளோ இருக்குது, வெதரிங் கோர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக இப்படி இருக்குது, இந்த பக்கம் ஒரு 10 இருக்கட்டும், இந்த மாதிரி 10 இருக்கட்டும், அவ்வளோ 10 × 10 அப்படின்னு 10 × 10 போட்டுமே 100 அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்போ 100 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. அது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அது மாதிரி வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கிராக் ஃபார்ம் ஆகுது இல்லையா, இந்த கிராக் ஃபார்ம் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரே பாக்ஸில் வந்து இது வந்து முடிஞ்சிடும், அந்த வே போட்டிருக்கிறது அதில் டேரெக்டாக நேராக போயிடும், சரிங்களா. நெக்ஸ்ட் பாக்ஸுக்கு வந்து அதை வந்து ஷிஃப்ட் ஆகாமல் இருக்கும். அதுக்காகவும் இது வந்து இந்த மாதிரி கட்டவங்களை ப்ரொவைட் பண்ணாங்க. மூணு விஷயத்தை ஒன்று கற்றுங்க, வாட்டர் வந்து டக்குன்னு வந்து ட்ரை ஆகிடும், சரிங்களா, வாட்டர் ட்ரை ஆகிடும், ட்ரை ஆக முடியும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கிராக் வந்து இருக்குதுன்னா அதுவும் போயிடும். இங்கே பாருங்கள், இதில் வாட்டர் வந்து ட்ரை ஆகிருக்கு பாருங்கள், வாட்டர் ட்ரை ஆகிடும், கிராக் ஃபார்மாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து டக்குனு இது எவ்வளோ ஏரியா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். இந்த மூணு ரீசனுக்காக வந்து இது பண்ணுறாங்க. மெயின் ரீசனே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராக் வந்து பார்த்திங்கன்னா கண்ட இது, அதாவது ஒரு இடத்துலேருந்து உள்ள இடத்துக்கு போகாமல் தடுக்கிறதுக்காக தான் மெயின் ரீசனாக வந்து இந்த மாதிரி பாக்ஸ் போடுறாங்க, சரிங்களா. இந்த மூணு விஷயமும் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.